நான் தான் சௌமியா, என்னோட கண்டினியூஸாக உங்களால் 100 குதிக்க முடியும். அண்ட் ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ ஸோ மச். இது வந்து எனக்கும் எடுத்துக்கணும், ஸோ அதுக்காக நான் வந்து கிட் வந்திருக்கேன். ஸோ இது வந்து 1 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1 லிட்டர் மேலே தான் இருக்கும். ஸோ இதில் ஆஃப் வந்து நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ டைம் வந்து 11:30 11:30. ஸோ 11:30க்கு என்னோடய செகண்ட் வாட்டர். மதியம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். ஸோ லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான். இப்போ டைம் வந்து 5:30 ஆகுது. நம்ம நைட்டு டின்னருக்கு சூப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ டொமேட்டோ சூப் தான் நம்ம பண்ண. வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சில் 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயும் நேற்றுலேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் டயட் தான் போயிட்டுருக்கு. ஸோ நேற்று வீடியோ நீங்கள் பார்க்குறேன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஸோ ஜனனி அவங்க ஸோ திரும்ப எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னையும் மதித்து நீங்கள் கொஷின் கேட்குறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுவே என்னை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுது. அண்ட் ஸ்கிப்பிங் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எனக்கே வந்து 2 வீக்ஸ் மேலே ஆச்சு அது வந்து ப்ராப்பராக எனக்கு வர்றதுக்கு. அண்ட் நீங்கள் வந்து ஸ்கிப்பிங் கயிறோட அளவு வந்து சின்னதாகவோ இல்லை ரொம்ப பெருசாகவோ இருந்ததுன்னா உங்களுக்கு தடுக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது அது வந்து ஸ்பீடு வந்து கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பீடை குறைக்கும் போது உங்கள் கால் வந்து தடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அது நார்மல் தான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் ஒரு 3 to 4 months நான் வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஸோ கண்டினியூஸாக என்னால் வந்து ஒரு 100 ஸ்கிப்பிங் குதிக்க முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்படியே இருந்தாலும் நான் 10லலாம் எனக்கு தடுக்கும். ஸோ 10 குதிக்கும் போதே எனக்கு தடுக்கும். ஸோ அது வந்து நார்மல் தான். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதான்ப்பா அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை விட்டுறாதீங்க. ஸோ நீங்கள் வந்து தடுத்துகிட்டே இருந்தால் நீங்கள் திரும்ப அந்த கயிறு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சு பாருங்கள். இல்லைனா நீங்கள் பொறுமையாக ஒரு 10 10 நீங்கள் நின்று குதிச்சிங்கன்னா ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக உங்களால் 100 குதிக்க முடியும். அண்ட் ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ ஸோ மச். இது வந்து எனக்கும் செம மோட்டிவேட்டாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி நான் ஸ்கிப்பிங் எத்தனை குதிச்சிருக்கேன்னா 200 தான் குதித்தேன். ஏன்னா நடுவில் நான் வந்து 5 டேஸ் நம்ம பிரேக் விட்டோம்ல. ஸோ அதில் வந்து நல்லா வந்து எனக்கு என்னால் குதிக்கவே முடியல. ஸோ நாளையிலேருந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணனா அது வந்துடும். அண்ட் இன்றைக்கும் வாக்கிங் 45 மினிட்ஸ் போயாச்சு. அண்ட் ஸ்கிப்பிங்கும் இன்றைக்கி பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் நேற்று வந்து லிக்விட் டயட்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்ல. ஸோ இன்றைக்கும் அதே தான், லிக்விட் டயட்டு தான். ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு வெயிட் எத்தனை இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ குறைஞ்சிருக்கா இல்லை ஏறி இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் நீங்கள் தண்ணி தான் எடுத்துக்கணும். ஸோ தண்ணி எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் வேறு எந்த டீடாக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, கருவேப்பிலை ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், பாவக்காய் ஜூஸ், நீங்கள் எது எடுத்தாலும் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வீட்டுக்கு போயிட்டு தண்ணி குடிச்சிடலாம். ஸோ தண்ணி குடிச்சிட்டு இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கும் வந்து லிக்விட் ஃபுட்டு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லிக்விடாக எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இந்த 10 டேஸான பிளானே. ஸோ வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. இப்போ டைம் கரெக்டாக 8:00. ஸோ வாக்கிங் ஸ்கிப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. 8 மணிக்கு ஃபஸ்ட்டு 1 லிட்டர் தண்ணி. ஸோ இதை எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நமக்கு டீ டாக்ஸ் ஜூஸ் எல்லாமே. அண்ட் நேற்று வெயிட் செக் பண்ணும்போது 73.95 இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வெயிட் செக் பண்ணும்போது 73.5. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 90 கிராம்ஸா, அது 900 கிராம்ஸான்னு எனக்கு தெரியல. ஸோ 1/2 கிலோவுக்கு மேலே குறைஞ்சிருக்கு. ஸோ அதான் வந்து ஃபேக்ட். ஓகேவா? ஸோ இந்த டேவை இப்படியே நம்ம இந்த ஹாப்பியோட வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த 10 டேஸில் எவ்வளோ வெயிட் குறையிறன்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ டைம் வந்து 9:30. என்னோட வந்து ஃபஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு டீ டாக்ஸ் ஜூஸ் எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து நெல்லிக்காய், கருவேப்பிலை அண்ட் புதினா, ஸோ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கீர்த்தனை எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டேலேருந்தே இருக்குது. ஸோ அந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை குடிச்சிட வேண்டியது தான். இன்றைக்கி வந்து பாவக்காய் இல்லை. ஸோ அதனால நமக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ். இதில் இஞ்சும் இருக்குது. ஸோ அந்த காரம் வந்து தெரியுது. ஸோ கீர்த்தனா தேங்க்ஸ். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீட்லேயே இருக்கிற டீடாக்ஸ் வாட்டர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ லெமன் ஜூஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளான விஷயம்.
ஸோ நெல்லிக்காய் வந்து ஹேருக்கு, விட்டமின் சி இருக்குது ஸ்கின்னுக்கு, அண்ட் கருவேப்பிலை ஹேருக்கு. ஸோ கொத்தமல்லி வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோம், ஸோ அதனால். அண்டு ஜிஞ்சர் வந்து நமக்கு செரிமானத்துக்காக. ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோம் செரிக்கிறதுக்கு, ஸோ நம்ம ஜூஸ்லாம் குடிக்கிறோம்ல, ஸ்மூத்திலாம் குடிக்கிறோம்ல, ஸோ அதெல்லாம் செரிக்கிறதுக்காக. அண்ட் அவ்வளோதான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து 10 மணி. ஸோ 10 மணிக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து மோர் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து 1 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1 லிட்டர் மேலே தான் இருக்கும். ஸோ இதில் ஆஃப் வந்து நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம லிக்விட் டயட்ன்றதுனால லிக்விடாக எடுத்துக்கலான்றதை மோர் எடுத்திருக்கேன். ஸோ மதியம் கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தியாக எடுத்துக்கலாம், ஸோ கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் இதை நான் இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ டைம் வந்து 11:30, 11:30. ஸோ 11:30க்கு என்னோடய செகண்ட் வாட்டர் பாட்டில் நான் எடுத்துருக்கேன். ஸோ சுடு தண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ மோர் நம்ம காலைல எடுத்துக்கிட்டோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ லஞ்ச் வந்து ஒரு 1:00 எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இப்போ தண்ணி மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப பசிச்சுது அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கோங்க, சுகர் எதுவும் இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் செகண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன். இப்போ மதியம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதை தண்ணியில் போட்டு நல்லா வந்து கரைச்சிக்கோங்க. கட் பண்ணும் பார்ப்போம். இப்போ கேழ்வரகு மாவை நான் நல்லா கரைச்சி வச்சுட்டேன். ஸோ கரைச்சத பிறகு அந்த என்ன சொல்கிறது, மாவு வந்து பால் மட்டும் மேலே நிற்கும், அந்த துப்பி எல்லாம் அடியில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இன்னொரு பாத்திரம் எடுத்துட்டு, ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணுங்கள். ஸோ அந்த வேஸ்ட் எல்லாம் அந்த ஒர்க்கு பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதே மாதிரி இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டாவதாக தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த துப்பி தான் அதிகமாக இருக்கும், இதுதான் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இதை மட்டும்தான் வந்து லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதை அடுப்பில் வச்சுட்டு கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைனா கட்டி ஆகிடும். நம்ம வடிகட்டி எடுத்த அந்த கேழ்வரகு பாலை மட்டும் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமலும் இருக்கும், அதுக்கப்புறம் கட்டி கட்டியே ஆகாமலும் இருக்கும். இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து பால் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 100 ml மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். என்கிட்ட டோண்டு மில் இருக்குது, ஸோ அதை தான் நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது நல்லா கட்டி ஆனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்ல, ஸோ அது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து நான் பால் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து டோண்டு மில்க், ஃபேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும்ல, அந்த பால் எடுத்திருக்கேன். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இது கிடைக்கும். ஸோ இதில் வந்து நான் ஒரு 100 ml யூஸ் பண்ணுறேன். கேழ்வரகில் நம்ம பால் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேழ்வரகு வந்து சூடு. ஸோ அது வந்து நம்ம கூழாக குடித்தா தான் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி. மற்றபடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அது உடனே நம்ம பாடியை ஹீட் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து இதில் பால் ஆட் பண்ணுறேன். ஸோ பால் ஆட் பண்ணிவிட்டு உப்பும் ஏற்கனவே நான் ஆட் பண்ணிட்டேன், கல்லுப்பு கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை நல்லா ஆற வச்சு குடிச்சிட வேண்டியதான். ஸோ இதுதான் இன்றைக்கான லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குடிக்கணும், ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்கும். அதே மாதிரி இது ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும். ஸோ லஞ்ச் நான் இதான் எடுத்துக்க போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட கேழ்வரகு இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்து கம்புலையும் ட்ரை பண்ணலாம். ஸோ கம்புலையும் இந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி கூழ் கிண்டி சாப்பிட்லாம். அது வந்து உங்கள் உடம்புக்கு கூலிங். ஓகே. ஸோ ரொம்ப பசிக்கலை, பட் ஆனால் வந்து டைம் ஆகிடுச்சுல, 1:30க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ நம்ம லஞ்ச் எடுத்துக்கணும். ஸோ அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இதே அளவுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அப்புறமா லைட்டாக பசிச்சுதுன்னா அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. அண்டு நைட்டு கண்டிப்பாக நம்ம வந்து சூப் எடுத்துக்க போகிறோம். ஸோ வீடியோவை வந்து இதோட ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ சூப் நைட்டுக்கு, ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம குடிச்சிடலாம். இப்போ டைம் வந்து 3:00. ஸோ 3 மணிக்கே என்னோடய 3rd வாட்டர் பாட்டில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்போ தண்ணி தாகம் எடுக்குதோ அப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை எடுத்துக்கிட்டு ஒரு 4:30க்காக நம்ம வந்து க்ரீன் டீ எடுத்துக்கலாம்.
ஸோ அதனால் இப்போ நான் தண்ணி எடுத்துக்கிறேன். டைம் வந்து மணி 5:00 வந்து நான் க்ரீன் டீ தான் எப்பயுமே எடுத்துப்பேன். ஆனால் நான் போட்ட இந்த கேழ்வரகு கஞ்சி அப்படியே இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு இதை எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம நைட்டு வந்து சூப் குடிக்கலாம். ஸோ சூப் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பசிச்சுதுன்னா அப்போ க்ரீன் டீ எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இப்போ இதையே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து அடுத்ததான் நம்ம சூப் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். இப்போ டைம் வந்து 5:30 ஆகுது. நம்ம நைட்டு டின்னருக்கு சூப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ டொமேட்டோ சூப் தான் நம்ம பண்ண போகிறோம். அண்டு 3 தக்காளி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் இருக்குல்ல, ஸோ அது வந்து 2 இது பண்ணதால் இத்தனை இருக்குது. அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் குக்கரில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா 1 கேரட்டை, ஸோ கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதையும் போட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. இப்போ அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஸோ மஞ்சத்தூள் கலருக்கு மட்டும் இல்லை, ஸோ அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதுக்காக. அதுக்கப்புறமா இதில் வந்து முக்கியமாக சினிமன் பவுடர், ஸோ பட்டைத்தூள் சொல்லுவோம்ல, ஸோ பட்டைத்தூள். ஸோ தூளாக இருந்தால் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா வந்து 1 பட்டைத்துண்டு இதில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் மூடி போட்டு 5-6 விசில் கொடுங்க. ஸோ எல்லாமே நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வேகணும். ஸோ இதை நம்ம விசில் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். குக்கரில் 5-6 விசில் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் மிக்சியில் எடுத்து போட்டு அடித்தாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர் வச்சு இதை மேஷ் பண்ணாலும் சரி. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா மேஷ் பண்ணணும். இப்போ நான் அந்த பொட்டேட்டோ மேஷர் வச்சு மேஷ் பண்ணேன், அந்த அளவுக்கு அது மேஷ் ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். ஸோ அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க துப்பிலாம் எடுத்துகிட்டு ஃபில்ட்ராகி வரத மட்டும்தான் நம்ம சூப்பாக எடுத்துக்க போகிறோம். அதெல்லாம் நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ தேவையில்லாத கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ராக்காக வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து சூப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மேலே நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பொருள் போட போகிறோம். சூப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பெப்பர் வேணுன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாகவே இருக்குது, ஸோ அதனால் நான் பெப்பர் ஆட் பண்ணலை. அண்ட் இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து நான் துளசி இலை சேர்க்குறேன். ஸோ இந்த இது வந்து ஃப்ளேவருக்காகவும் அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ சூடாக இருக்கும் போது இதில் நீங்கள் போடும்போது அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்கும். ஸோ இதில் இருக்கிற எல்லா நியூட்ரிஷனும் அதுலேயும் சேரும். ஸோ அதனால தான் ஸோ இன்றைக்கி டே இது தான். ஸோ இதை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து 6:30 ஆகிடுச்சு. நம்ம 6:00 வந்து டின்னர் முடிச்சிடணும். ஆனால் வந்து 6:30. ஸோ எனக்கு சூப் பண்ணி முடிச்சுட்டு ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகி வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு. அண்ட் ஸ்கின் கேர் பார்த்தீங்கன்னா ஸோ படுக்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட ஃபேஸில் எந்த டர்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு தூங்குங்க. ஸோ நான் வெறும் லிப்பாக மட்டும்தான் போடுவேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப். ஸோ சூப்பரான சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. ஸோ டின்னருக்கு இதை குடிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட வேறு ஒரு புதுசாக நம்ம லிக்விட் டயட்டில் வேறு என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ பிடிக்கலன்னா பாய்.